பாபா பிளாக் ஷீப் டீமை வந்து மீட் பண்றதுக்காக போறோம். சாரை கூப்பிட்டுருக்காங்க, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியல. பணக்கார ஆஃபீஸ் ஆயிடுச்சு வர வர அப்பதான் உனக்கு சாக்கி ஜூஸ் எல்லாம் தருவாங்க. விக்கி சொல்லு பண்றீங்க. நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்ட். மேம் என்னப்பா சொன்னாங்க? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்னப்பா? என்று கேட்டேன். தம்பி அவங்க ரெண்டு பேர் பண்ண கண்டென்ட் ஆண்டதுல இருக்காது. துருவ கூட்டம் தான் நல்லா இருக்கும். 14 கிஃப்ட் கொடுக்கலாம். சோ 14 கிஃப்ட்ஸ் ஃபார் துருவ. நான் தான் ஃபர்ஸ்ட் 1 2 3 கிஸ் வாங்குன துருவ கிட்ட. நீங்க வாவ் கிச்சு மு கிச்சு இது முதல் படத்திலேயே படுத்து கொண்டே இன்டர்வியூ கொடுத்த டைரக்டர். July 14th Baba Blacksheep movie release ஆகுது. தயவு செஞ்சு போய் எல்லாரும் பாருங்க. ஓகே ஓகே நான் தான் உங்க யோகேஷ் பேசுறேன். ஹலோ யோகேஷ் சார். நான் பேச சொல்ல. துருவ் சார். அதாவது இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாபா பிளாக் ஷீப் டீமை வந்து மீட் பண்றதுக்காக போறோம். ஏன்னா பர்சனலா அவங்க வந்துட்டு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. மெயினா வந்து சாரை கூப்பிட்டுருக்காங்க, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ அங்க போயிட்டு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு புளிதரையும் கொடுத்துட்டு போக சொல்லிடுவாங்களோ. பொங்கல் 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 பொங்கலா? உனக்கு பொங்கல் தானே முக்கியம். இந்த வீடியோ வந்து எதை பத்தி அப்படின்றது உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யணுதுல. எங்க எல்லாம் வந்துட்டாங்களா இல்ல வந்துட்டு இருக்காங்களா? சரி ஓகே வாங்க போலாம். 7 நிமிஷம் இந்த பசங்களே இப்படிதான். ஸ்கூல் பசங்களால இப்படி லேட்டாக வரதே தப்பாக போச்சு. வரவங்க எல்லாரையும் நீல் ரோல் போட வச்சுருவோம். பார்த்துக்கோ லேட் கேமஸ் பரவாயில்லையே. ஆஃபீஸ் ஒரு மாதிரி வேற மாதிரி மாற்றிட்டாங்களே. இது பணக்கார ஆஃபீஸ் ஆயிடுச்சு வர வர. அப்படியே உங்க சேனல் மாதிரி எங்க சேனல் இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த கொணபுரத்தில் ஒரு குடன் இருக்கும். அந்த குடனுக்குள்ள தான் வச்சிருக்கோம். இது வெயிட்டிங் ஹாலா பார்த்தீங்களா? வெயிட்டிங் ஹாலா இருக்கு. வெயிட்டிங் ஹால்லாம் இருக்கு. எங்கதான் ஹாலே கிடையாது. எங்க வெயிட் பண்ணாலும் வெயிட்டிங் ஹால் தாங்க. அப்பதான் உனக்கு சாக்கி ஜூஸ் எல்லாம் தருவாங்க. விக்கி சொல்லு. நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்ட். ராஜ்மோகனா இருக்காருலமா, ராஜ்மோகனா தான் டைரக்டர். அப்படியே? ஆமா, அண்ணன் படத்துல தான் அதான். கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு பட் ஓகே. அப்பதான் பார்த்தேனா? அப்படியே? ஆமா. அப்ப நான் பண்றதெல்லாம் பாக்கறேன். லாஸ்ட் என்ன வீடியோ போட்டேன் சொல்லுங்க. இருங்க சொல்றேன். வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நீங்க ஒரு கசின் கல்யாணத்துக்கு கூட்டு போயிருந்தீங்க. அடங்க அப்பா 2 வருஷத்துக்கு குணா கல்யாணத்துக்கு போன வீடியோ பார்த்துட்டு நம்மளை இன்வைட் பண்ணிட்டு இவங்க லேட்டா வந்துறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு 7 மணிக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 8 மணிக்கு வந்துட்டு சாரி சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாரி பரவாயில்ல சின்ன வர்க்ங்கறது ரொம்ப பிஸி, நான் உங்களுக்காகவே நான் மிஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படினு சொல்லிட்டு வரணும். நம்ம என்ன பண்ணோம்? எங்கள தான் நீங்க கூப்பிட்டு கேட்டா வரணும் வந்துட்டோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் கூப்பிடுது. ஓகே இவனுக்கு எதுக்கு பர்சனலா கூப்பிட்டாங்க? இல்ல ஒரு காமெடி என்னன்னா எல்லா 90s கிட்ஸும் சேர்ந்து 2K கிட்ஸ் மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வாழுத்தனம் பண்றது இதெல்லாம் எல்கேஜி யுகேஜில அந்த ப்ரீகேஜில இவ்வளவு செட்டப் பண்ணுதுங்கனா என்னப்பா? ஸ்கூல் மேம் என்னப்பா சொன்னாங்க? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்னப்பா? யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன். உன் ஃப்ரெண்ட் பேரு அங்கிதா. அந்தனே வந்து அம்மா அங்கிதா இத சொன்னா அது சொன்னான்னு இப்பே சொல்றான். சோ 2K கிட்ஸ் வந்து இன்னும் வந்து அட்வான்ஸ், இன்னும் வந்து பயங்கரமா இருப்பாங்க. கொன்னுட்டான் அந்த பாட்டை. பறவை ஒன்று நதி கண்ணா கண்ணாடி பார்த்து ஒரு நிமிஷம் டா என்ன பையன் ஸ்கூல்ல சேக்க வந்திருக்கலா துருவ் இவங்கடா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஓகே ஹாய் ஹாய் மச்சான் டேய் வணக்கம் அம்மா ஓகே ஒழுங்கா உட்கார் சோ ஓகே எங்க இன்வைட் பண்ணீங்க எதுக்கு போனே ஓ இதுக்கு தானா நாங்க வந்து கியூட்டா gift பண்ணோம் அதனால தான் துருவ கூட்டிட்டாங்கன்னு சொன்னோம் انا அண்ணே நம்ம கிட்ட அப்படி சொல்லல அவங்க ரெண்டு பேர் பண்ண கண்டென்ட் அந்ததுல இருக்காது துருவ கூட்ட வந்தா நல்லா இருக்கும் ஓ அப்படியா குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு என்ன சர்ப்ரைஸ்னு சொல்றேன் ஒண்ணு இல்ல துருவ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த சேனல்லயே துருவ ரொம்ப கியூட்டா நிறைய வீடியோஸ் பண்றத பாக்குறேன் நீ கியூட் இல்ல இல்ல என்ன யோகேஷ் இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாததா நான் சொல்ற மாதிரி நீங்க இல்ல இல்ல வாயமுரா குரங்கி மகராஜ் நல்லா இருக்கணும் மச்சான் அப்படியே சொல்றான் துருவுக்கு வந்து நம்ம வந்து ஜூலை 14 நம்ம படம் வருது பாபா பிளாக்ஷீப் அதுக்காக அவனுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தப்ப gift கொடுக்கலாம் அதுவும் 14 gift கொடுக்கலாம் சோ 14 gifts for துரு துரு எல்லா gift உனக்கு தான துரு எங்களெல்லாம் சம்பளமே தர மாட்டாங்க உங்களுக்கு giftலாம் தரங்க போ என்ஜாய் பண்ணு துரு உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் baby shark do 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 baby shark do 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 baby shark do 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 baby shark இதெல்லாம் வந்து அவரோட ஃபேவரட் சாங் நினைப்பீங்கல பட் இது அவரோட ஃபேவரட் சாங்லாம் கிடையாது கண்ணாயின் இன்னே சாயிலவா கண்ணாமன் செய் என்னது 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒவ்வொரு குரலிலும் ஒரு கதை உண்டு இது என்ன gift உனக்கு வேணும் இங்க பாரு நம்ம இங்க பாரு அங்க பாரு ப்ரோ இங்க பாரு ப்ரோ என்னடா இது வா வா மூடு பத்து மூடு பத்து மூடு பத்து மூடு பத்து உண்மையிலே மூடு பத்ததாக்கா ஒரு எந்த gift வேணும் இதுல கீழ இல்ல அங்க உமா குட்டா தான் தரேன் உட்கார் 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 நீங்க வருஷம் வருஷம் ஒரு படம் போடுறீங்க எப்படி தெரியுமா அப்புறம் விக்கி நீங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க நீங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க நீங்களா அதெல்லாம் பண்ணலாமா இப்பலாம் நினைச்சேன் ஆமா கூப்பிடுச்சு 14 பேருக்கு சேர்த்தா நம்ம என்ன தெரியாது நெக்ஸ்ட் gift இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த gift வேணும் எனக்கு எனக்கு எனக்குமா ஓபன் ஓபன் பண்ணு நான் தான் ஃபர்ஸ்ட் 1 2 3 கிஸ் வாங்குன துருகிட்ட அது என்னது துருது ஏய் டாய்ஸ் இது யாரு விக்கி 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 குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு கொல்லக்கார பக்கியா இதுக்கு அப்புறம் மரியாதை இல்ல நானே வாங்கிக்கிறேன் ஜே மாமா கிஸ் பண்ணவே இல்ல நீ துரு துரு துப்பிருப்பா ஓடா 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 ஐயோ நான் கேக்குறேன் படம்லாம் பாத்துட்டீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் இவ்ளோ ஒருத்தர் கிட்ட நான் பல தடவை வேலை கேட்டிருக்கேன் ஓகேவா உன்ன வர்க் பண்ணிருக்கோம் வேலை கேட்டிருக்கோம் ஒரு பிளாக்ஷீப் டீம்ல காசு கூட கொடுக்கல அந்த பையனை பத்தி எங்க பேரு காசு கூட கொடுக்கல பிச்சைக்கார பையன் ஃபர்ஸ்டே விக்கிறேன்னு சொல்லிருக்கலாம் எதுக்கு வீடியோ எடுத்து 5 வருஷம் ஆச்சு நானும் கல்யாணம் ஆகி புள்ளையை பத்தி இந்த ஆபீஸ்க்கு வந்துச்சு இப்போ வரைக்கும் அண்ணன் நீங்க பாராட்டணும் 5 வருஷம் எவ்வளவு வளர்ச்சி பாரு செலிபிரிட்டி இங்க வந்திருக்கீங்க இங்க இருந்து இந்த 10 ஓட கவரமா உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க இதுவே இங்க இருந்தீங்கன்னா இதுவே நீங்க இருந்தா அந்த வாழ்க்கையில எவ்வளவு தெரிஞ்சு இங்க உட்கார்ந்து ஏ த்ரூ இந்த gift கொடுத்திருப்பீங்க இதுக்கு இந்த அளவு வளர்ந்திருக்கேன்னா காரணம் அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்லுவேன்ல மீட்டிங்ல நமக்கு கிடைக்கிறதை விட கிடைக்காதது தான் ரொம்ப நல்லது என்னது இது எப்படி ட்ரெயின் போகும் ரன் போய்டும் சார் அடுத்த gift கேட்டலாமா நெக்ஸ்ட் யார் gift இங்க பாத்துக்கோ இது கேப்டன் இருக்கா இரு வந்து சார் நிறைய gift இருக்கு திமிரா பாக்குறீங்க முக்கியமா நான் இங்க வந்ததுக்கு ரீசனே வந்துட்டு எங்க அண்ணன் தான் ஆமா பிளாக்ஷிப் கிரியதுல எனக்கு எங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் அதாவது என்னன்னா எங்க அண்ணன் எப்படி வேலை வாங்குறாரு வர்க்கின் வரும்போது கண்டிப்பா வந்து அண்ணன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருப்பாரு ரொம்ப ரொம்ப உண்மையிலே சொல்லப் போனா ராஜ்மோகன் அண்ணன் வந்து ரொம்ப ஸ்வீட்டா வேலை வாங்குவார் அதாவது ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ் வந்தா கூட அவங்க கிட்ட ரீடேக் எப்படி கேட்கணும் எப்படி வாங்கணும் அது கரெக்ட்டா இருக்கு அந்த நேக்கு தெரியும் சூப்பரா பண்றதங்க இதே மாதிரி இன்னொரு டேக் பேர்லாம் அப்படி சொல்லுவாரு சூப்பரா இருந்து இதே வைக்கிறதுனா இன்னொரு டேக் நல்லா இருக்கு அது கேமராமேன் ஆசை இன்னும் பாக்க ரசிக்க அப்ப அது ரீப்ளே பேக் பண்ணி பாருங்க அது இல்ல தங்க இன்னொன்னு போலாம் சரி ஓகே எனக்கு ஓகே கேமராமேனுக்காக ஒரு ஒன் மோர் போயிரலாம் ஐயா ஐயா எல்லா கேமராமேன்ஸ்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள் டைஸ் செஞ்சு எல்லா மைக்கை புடிங்கறீங்க எல்லா மைக்கையும் கேக்க ஹீரோனோட ரொமான்ஸ்லாம் வந்து இப்படி அது அதிர்ச்சி இருந்தா அதிர்ச்சி இருந்தா அண்ணன் பண்ணுவாரு, ஆஃப் ஸ்கிரீன்ல அண்ணன் பண்ணுவாரு. வெக்கப்படுவான் ஆஃப் ஸ்கிரீன்ல, இவனுக்கு வெக்கமான சூடு சார்னா எதுவும் கிடையாது. இல்ல இல்லக்கா, அம்மா பிரம ஃப்ரெண்ட், முன்னாடி தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு. நான் வந்து ஃப்ரெண்ட் அம்மா பிரமிக்கு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மு இது போலாமா இது நான் கேட்பேன். அவன் எப்படி பேசுவான்னு கேட்பேன், எப்படி இப்ப நான் தான்டா அம்மு எப்படி கூப்பிடுவான். நீங்க அம்முன்னு இருக்கலாம், நீங்க நீங்க அம்மு வேணா, நீங்க அம்மு வேணா, இப்ப இவன் தான் அம்மு. ஒரு 2 நிமிஷம் கூட ஹீரோனா இமேஜின் பண்ண மாட்டேன். அம்மு வந்துட்டா பாரு, நீ ரொம்ப எமோஷனல். நீ எப்படி கூப்பிடுவேன்னா நான் கேட்கணும். இது கேள்விப்பட்டேன் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு லவ் எல்லாம் வந்து இல்ல ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் நடக்கும்போது நீ பாத்ரூம்ல போய் கதறி கதறி அழுதுட்டு வந்தியாமா ஏன் துரு? இந்த படம் நல்லா ஓடுமாப்பா? ஓபன் பண்ணி தரேன் ஓகே. பட் இது என்ன கிஃப்ட், என்ன கிஃப்ட்? இன்ஜினியரிங் சிஸ்டம் ஃபார் கேரக்டிவிட்டி கிட்ஸா? இது இது வீட்டுக்காரர் அதுக்குள்ள இது லூடோ பாக்ஸ்னு கண்டுபிடிச்சாரு. ஒரே நிமிஷம், அதாவது இத ஃபோக்கஸ் பண்ணுங்களே. இந்த பாருங்க, இந்த மாதிரி தாய கட்டலாம் இருந்துச்சுனா எப்படி தூங்கும்? தாய பாக்ஸ் இல்ல, தாய பாக்ஸ்ல இன்ஜினியர் பசங்க இது போடுவாங்கல ஸ்க்ரூ. அப்படி இல்ல யோசிச்சா, இன்ஜினியர் நாங்க அப்படி இல்ல யோசிச்சே வாங்கலங்க. ஸ்க்ரூவே வாயில சுருன்னு வருது, எப்படி இன்ஜினியர்? சரி, இப்ப வருஷத்துக்கு ஒண்ணுதான் பண்ணுவோம். அதான் இது ஆக்சுவலி சிரிச்சிட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. நீ கவனி, நீ சொன்னது சிரிச்சாங்க, அவ சொன்னது இது பிளாஸ்ட். இது கிஃப்ட் வேணும். ஒரு வழி இருந்துச்சு, அம்மா கூட பேர் பண்ண முடியல, ஒரு வழி இருந்துச்சு. பட் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க தான் கரெக்டா இருப்பார், லீடு ஹீரோ. தம்பி என்ன நினைச்சிட்டு அம்மா கூட பேர் பண்றவ குக்கிட் கோமாளி மாதிரியா? நோ நோ நோ, நீ முதல்ல என்ன அம்மா கூப்பிடும் போது நான் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். ஓ உனக்கு பேரா தான் அப்படியே இருப்பேன் நினைச்ச. அப்புறம் பார்த்தா எல்லா ஷோலுமே பேரா நடிக்கிறேன், இவனுக்கு எந்த பேரா இல்ல. சோ இவனுக்கு இல்லாத போது நமக்கு எப்படி இருக்கணும்? இவனுக்கு இதே பழக்கமா போச்சு, ஆக கல்யாணத்துல கொண்டு போய் விட்டா ஹீரோயின் தான் பேரா நினைச்சுக்கிறது. ஓகே, ரொமான்டிக்கா நீ இப்ப இந்த பார்த்தா சே நான் பண்ண அதிச்சு கூட ஹீரோயினா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு டைலாக் ரொமான்டிக்கா கேமரா பார்த்து சொல்லுங்க. அவ்வளவுதானே? ஏய் சக்தி இங்க பாரு, சக்தி அங்கலாம் ஒரு சமா சக்தி. சரி அப்பள தேடி பார்க்க நீ ஏய் அவன ஃபுல்லா பண்ண விடுங்க, அப்பதான் ஃபுல்லா பண்ண விட்டு செய்யலாம். ஏய் இங்க பாரு சுவாதி, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, நான் உமல ஆசைப்படல, நான் உன்னை விரும்பவே இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்ததோட பாடமா இருக்கு, பாடமா இருக்கு, பாடமா இருக்கு. ஏன்டா டேய் நீ வாங்கி கொடுத்த gift மாதிரி இது ரொம்ப பழசா இருக்கு. குழந்தை போய் சொல்லாது. இப்ப நான் பண்ணுதே துருவ கிட்ட கேளுங்க, அவன் என்ன சொல்றா மட்டும் பாருங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மாமா பண்றத பாருங்க. இந்த gift போகுமா? உண்மையிலே so sweet, super sweet. அப்படியே வீட்டுக்கு வாப்பா தம்பி. காரண ஒரு வருஷத்துக்கு gift வாங்க முடியல, கார் பொம்மைலாம் ஆல்ரெடி இருக்கு. பட் வந்து இதெல்லாம் எந்த மூலையில கிடக்கு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கு தம்பி. இது மொத்தமா சேர்த்து 3 நாள் validity. நீங்க வந்து ரொம்பலாம் யோசிக்காதீங்க, எந்திரச்சு கூட வர மாட்டான். இந்த gift அம்மாக்கு உதவும், நீங்க வேற gift ப்ரொவைட் பண்ணுங்க. இது சாக்லேட், சாக்லேட் சுறு சலீட் போடு. கிஸ் குடு, கிஸ் குடு. இப்ப துரு எனக்கு அந்த மாமா ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, இங்க பாரு போயில. அவனே ரொம்ப பிடிக்கும். மேஜிக் நடக்க போகுது, இது உண்மையில சர்ப்ரைஸ் தான். 3, 2, 1 சொல்லுவேன், நீங்க சர்ப்ரைஸ் ஆக போறீங்க. 3, 2, 1 அண்ணா வந்துடா வாடா. போன வாரம் தான் தம்பி நானு லிப் கிஸ் அடிச்சோம். சரி இது யார் கிஃப்ட் கொடுத்தாங்க? யார் யார் இது? அண்ணா 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 என்னது இது? ஹெலிகாப்டரா? சோ வந்து நீங்க சொல்லுங்க எப்படி அந்த ஃபீலிங் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைரக்டர், அது வந்து ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு டைரக்டரா வந்துட்டு நீங்க வந்து போயிருக்கீங்க. இந்த நேரத்துல இது சொல்லி ஆகணும், எல்லாரும் உங்க போன்ல டைரக்ட் சீரியல் பேர் டைரக்டர் ராஜ் மகன் சேவ். இல்ல ஒரு நிமிஷம், நல்ல விஷயம் பசங்க படுத்து முதல் படத்திலேயே படுத்து கொண்டே இன்டர்வியூ கொடுத்த டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் கதை வந்து யோகி மேனா கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொன்னாங்க. டிவிக்குல வந்து வழக்கம் போல சொன்ன டைம் என்னன்னு தெரியல, அதை விட்டுட்டு படமே எடுத்தாங்க. So, எப்படி நம்ம சின்னத்ரை ஃபேமிலி மாதிரி தான் Black Sheep. யார் உள்ள வந்தாலுமே துருவுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. எல்லாரும் ஜாலியா ரொம்ப சோகமா இருந்தா ரெண்டு பேர் நம்மள கலாய்ச்சி சிரிக்க வச்சிருவாங்க. ரொம்ப கவலையா இருந்தா அதுக்கு ஸ்பெஷல் கடுப்பேத்தியா காண்டேத்துமா. சில சமயம் தற்புரிமையா தோக்கறவங்கள நான் இத சாதிச்சேன். என்ன சாதிச்சேன்? ஜாலி பண்ணிடுவாங்க. அப்படி எல்லாருக்கும் பிடித்த இடமா இருக்கிற நம்ம இந்த Black Sheep ஆபீஸ்ல வந்து அது அப்படியே ஒரு படமா பிரசன்ட் பண்ண அப்படியே இருக்குங்கிறது தான் பாபா Black Sheep படம். இப்போதான் ஒரு நல்ல தமிழ் கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. एक्चुअली மைனா ஃபேமிலி வச்சே சொல்றேனே. சில படங்கள் வந்து நானும் யோகி மைனா நாங்க மட்டும் சேர்ந்து போய் பார்ப்போம், கவிதா நாங்களாம் சேர்ந்து போய் பார்ப்போம். சில படங்கள் வந்து துருவெல்லாம் கூட்டு போவோம், சில படங்கள் அப்பா அம்மா தம்பியில கூட்டு. பாபா Black Sheep படம் மட்டும் தான் பேரண்ட்ஸ் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்க்கும் படம் என்றால் அது பாபா Black Sheep. தேங்க்யூ சொல்லுல. தேங்க்யூ சொல்லிரு. சோ முதல் நாள் செட்டுக்கு போகும்போது 10 பேர் எப்படி வந்தாங்கன்னா ராஜ்வானா குதிக்க சொன்னா நீங்க குதிக்கணும் அப்படின்றப்பல இருக்கி அவ 10 பேர் உண்மையில அதுக்கு ரெடியா வந்தாங்க. 1 2 நான் gift தரேன். ஆமா. இந்த இங்க பண்ணு. 35 நாள். நான் தரேன். பாபா. பில்டிங். ஓகே ஓபன் பண்ணு. நான் ஓபன் பண்ணி தரவாப்பா. எல்லாரும் gift கொடுத்துட்டீங்களா? இப்போ வந்து துரு ஒரு gift கொடுக்க போறான் எல்லாருக்கும். துரு Sala. Stop. Na kaapula kar. Abi, ye dekha unor radi pa, please pa. Dhruv, Captain America. Opa. Ayya, kudu. Hey, kudu ma vada. Kemera ide. Kudu. MP. Yeah. What is that? Where do you go? Full whole heart ra vandute yen thambinga enoda annanunga abindra oru nambikala vandirken so melu nariya padam pannanom indha padam nijamave vera level la irundhathu so aduthu neenga padam pandringe andha padathula na kandipa irukanum illana pala usurugal vandu First of all, Myna Wings பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு Myna Wings சேனலில் நானும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா டிஜிட்டலில் வந்து ஏதோ ஒரு சேனல் ஆரம்பித்தோம் பண்ணோம் அப்படி அவங்க என்றைக்குமே வேலை செஞ்சதில்லை. எந்த இடத்துலையுமே அவங்க அப்படி வேலை செஞ்சதில்லை. நான் பார்த்து டெலிவிஷனில் இருந்தப்போ நான் அந்த காமெடி கிளாடிஸில் உட்காந்து என்ன வேலை பார்த்தாலும் அதில் ஹோல் ஹார்ட்டடாக வேலை செய்கிறது இருக்குல்ல, அது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுதான் அவங்க அடுத்த கட்டம் நோக்கி ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. எது பண்ணாலும் அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்து Black Sheep அவார்ட் பண்ணுவீங்க இல்லையா? சரி போ பஞ்சாயத்தோட ஒரு புகழ முடியல. லாஸ்ட்டால வெச்சிருக்கீங்க கேங்க. அப்படி என்னன்னா எண்ணங்கள் தான் நம்மளை ஓட வச்சுட்டு இருக்குன்னு முழுசாக நம்பக்கூடிய ஒரு ஃபேமிலி Black Sheep ஃபேமிலி. நீங்கள் சொன்னீங்கல்ல இவங்க எல்லாரும் பயங்கர டேலண்டடா, எல்லாருக்கும் பில்டப் போட்டிங்க, யார் முக்கியமாக யாருமே டேலண்டடானு எங்களுக்கு தெரியல, ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நகர்த்திட முடியும் அப்படின்ற தைரியத்தோட நகர்த்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் ராஜ்மோகனனோட இந்த படைப்பின் மூலமாக நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன ஸ்க்ரீனில் இருந்தவங்க பெரிய ஸ்க்ரீனுக்குள்ள ஒரு 10 பேர் ஒரே நேரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு. அதில் நீங்கள்லாம் அப்படி மனசார சொல்கிறீங்கல்ல நல்லா வரணும்டா, நல்லா வருவோம்டா, இன்னும் நிறையா பண்ணுவோம்டா, வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்கடான்னு சொல்கிறதெல்லாம் அது வெறும் வார்த்தை இல்லை. அது எல்லாத்தையும் இந்த யூனிவர்ஸ் கேட்குது, அது எல்லாமே நடக்கும்னு நம்புறோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மாதிரி தான் நம்ம படமும் இருக்கும், துருவ மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. ஃபுல் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. எல்லாரும் வாங்க, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி. பை, தேங்க் யூ. June 14th பாபா Black Sheep மூவி ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு போய் எல்லாரும் பாருங்க. ஓகே இந்த ஸ்டெப் அத பாட்டு போடு.